பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 45, இறை வார்த்தை 3. இருளில் மறைத்து வைத்த கரு உலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நன்றி சொல்லி ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் இழந்து போய் இருக்கின்றோம். அநேக செயல்கள் செய்யும் பொழுது அதில் தோல்விகள் வருகின்றன. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கின்றார், என் மகனே மகளே, இழந்ததை பெற என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் எதையாவது ஒரு பொருளை தொலைத்து விட்டான் என்றால் அவனுடைய மனது மிகவும் வேதனைப்படும். அதை நாம் அறிந்திருக்கின்றோம். நீங்களா இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம், நமக்கு ஒரு இழப்பு வரும் பொழுது நம்முடைய மனது உடைந்து போய் விடுகின்றது. சில நேரங்களிலே நாம் உருக்குலைந்து கூட போகின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே மகளே, நான் உனக்கு துணையாய் இருக்கும் பொழுது, நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது இழந்ததை மீட்டு ரட்சிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றாரே. இருளில் மறைத்து வைத்த கரு உலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்று. எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தரக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் நாம் அவரை தேடி நாடி இந்த அதிகாலையிலே அவருடைய திரு சமூகத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவருடைய குடும்பத்திலே பயங்கர குழப்பங்கள், பிரச்சனைகள். ஒரு முறை அவருடைய மகன் தன்னுடைய தாயிடம் வந்து சண்டை போட்டு விட்டு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். அவன் எங்கு சென்றான் என்பது அவர்களுக்கு தெரியாது. 2 நாட்கள், 3 நாட்கள், 1 வாரம், 2 வாரம், 1 மாதம் தேடி அலைந்தார்கள். அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர்கள் போய் காவல்துறையிடம் போய் கம்ப்ளைண்ட் செய்தார்கள். அவர்களும் தேடி பார்த்துவிட்டு எந்த ஒரு பலனும் இல்லை. அதன் பிறகு பாருங்கள், இந்த தாயானவள் மிகவும் வேதனையுற்று தன்னுடைய மகன் திரும்ப வரவில்லை என்பதை நினைத்து மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஒரு முறை அவரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, அந்த சகோதரி நடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருக்கின்றார், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், எனவே நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபித்து பாருங்கள், அவர் இழந்து போனதை திரும்ப கொடுப்பார், நீங்கள் உங்களுடைய மகனை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவரிடம் சொன்னேன். இந்த சகோதரன் பல இடங்களுக்கு சென்று பல வேலை வாய்ப்புகளை தேடி பார்த்தான், அவனுக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகு மனம் மாறி தன்னுடைய வீட்டை நோக்கி வந்தான். அவரை பார்த்த உடனே அந்த தாயானவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி, சந்தோஷம். அதன் பிறகு அந்த தாய் அந்த மகனிடம் மன்னிப்பு கேட்டார். மகனும் தாயினுடைய காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதானாம். பாருங்கள், இழந்ததை திரும்ப தருவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் இழந்தார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனாய் இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய மகனுக்கு அறிவுரை புகட்டி வளர்க்க வேண்டும்.
பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். யோபு புத்தகம் 22:25 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் நினைப்பது கை கூடும், உன் வழிகள் ஒளிமயம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் ஒரு காரியங்களை நினைத்து ஆண்டவரிடம் வரலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையாவது கஷ்டத்தோடு நினைத்து கொண்டு இருக்கலாம், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, கஷ்டங்கள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன, யாரிடம் போய் சொல்ல முடியவில்லை, நான் இதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்றும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் வந்து முறையிடுங்கள். அவர்தான் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தன, என்ன செய்வது என்றது அறியாமல் இருந்தார். ஒரு புறம் சவுல் அரசன் அவரை துரத்தி கொண்டு இருக்கின்றார், இன்னொரு புறம் இவர் ஓடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். எப்படி திரும்ப நாட்டிற்கு வருவது என்பதை கூட அவரால் எண்ணி பார்க்க முடியவில்லை. ஆனால் தாவீது எல்லா கஷ்டங்களிலும் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அதே தாவீது ஆண்டவருடைய மகிமையை இழந்து பாவத்தில் விழுந்த பொழுது நடந்தது என்ன? அவனுடைய தலை மகனை ஆண்டவர் எடுத்து கொண்டார். எவ்வளவோ அழுது பார்த்தார், புலம்பி பார்த்தார், மனம் மாறினார். ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவனுடைய வழிமுறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த நாளில் இழந்ததை பெறுவீர்கள். என்ன செய்ய வேண்டும்? நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரிடம் திரும்பக்கூடிய வேளையிலே இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்கள், திருப்பாடல்கள் 145:14 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார் என்று. ஒருவேளை நீங்கள் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம், உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முன் வராமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கண்ணோக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் பாடுபட்டேன், என்னுடைய இரத்தம் எல்லாவற்றையும் நான் சிந்தினேன், எனவே இந்த நாளிலே என்னுடைய மகனை நான் மீட்டு ரட்சிப்பேன், அவன் இழந்து போனதை திரும்ப நான் கொடுப்பேன் என்றும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எனவே கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுவிடுங்கள். மத்தேயு நற்செய்தி 6:27 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கவலைப்படுவதால் உங்களால் எவர் தமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். கவலையோடு இருக்கிறீர்களாம், ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருக்கின்றார், துணை செய்ய அந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே இழந்து போனதற்காக கவலைப்படாதபடி, இழந்தது இழந்ததாக இருக்கட்டும், ஆண்டவரிடம் திரும்புங்கள், இனி இருப்பவற்றை இழந்து விடாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமா மிகவும் முக்கியம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார், அதை நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே, இழந்து போனதை திரும்ப தரக்கூடிய தெய்வத்திடம் அன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை தொடப்போகின்றார். எனவே என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நீங்கள் ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனேம். இழந்ததை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசிய அன்பு நேசரே, உமை ஆராதிக்கின்றோமே, வணங்குகின்றோமே, போற்றுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை சுமந்தவரே, முதுமை வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறவரே, நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்றும் எசையா தீர்க்கதரிசி வழியாக எங்களோடு பேசினீரே. ஆம் தகப்பனே, இந்த நாளில் இழந்து போனதை திரும்ப கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் உம்மை முன்னிறுத்தி நடக்கவும் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எதையும் இழந்து போய்விடாதபடி இருக்கக்கூடிய
பாக்கியத்தையும் வல்லமையையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரையும் உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு இருக்கின்றார். இழந்ததை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே இப்பொழுது நமக்கு நாம் இழந்து போனதை தரக்கூடிய தெய்வம் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.